மணிப்பூர் விவகாரத்தில் அரசு நடவடிக்கை எடுக்க தவறினால் உச்சநீதிமன்றம் தலையிடும் என தெரிவித்துள்ளது மணிப்பூரில் நிகழ்ந்து வரும் கலவர சம்பவங்கள் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே செல்கின்றன இதற்கிடையே இரண்டு பழங்குடியின இளம் பெண்களை ஒரு கும்பல் நிர்வாணமாக்கி நடுரோட்டில் ஊர்வலமாக இழுத்து செல்வது போன்ற வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிகழ்வு கடந்த மே மாதம் நான்காம் தேதி கங்பூபி மாவட்டத்தில் நடைபெற்றது தலைநகர் இம்பாலில் இருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரம் இந்த மாவட்டம் உள்ளது மே மூன்றாம் தேதி நடைபெற்ற பேரணியின் போது வன்முறை வெடித்தது அதிலிருந்து மணிப்பூர் எரிந்து வருகிறது மூன்றாம் தேதி வன்முறை வெடித்த நிலையில் அடுத்த நாள் இந்த கொடூர சம்பவம் நடைபெற்றுள்ளதால் அது தொடர்பான தாக்குதலாக இருக்கும் என கருதப்படுகிறது இந்த கொடூர சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன இந்நிலையில் மணிப்பூரில் பெண்களுக்கு நேர்ந்த கொடுமைகளுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கூறியுள்ளது அதாவது மணிப்பூர் விவகாரத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜனநாயகத்தில் இதுபோன்ற சம்பவங்களை ஏற்க முடியாது என்றார் மணிப்பூர் விவகாரத்தில் அரசு நடவடிக்கை எடுக்க தவறினால் உச்சநீதிமன்றம் தலையிடும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் மணிப்பூர் விவகாரத்தில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யவும் தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளாா்